முழுமையாக முடங்க போகும் இலங்கை. ராஜபக்சர்களுக்கு பேரடி, இலங்கையில் கருத்து கணிப்பில் வெளியான தகவல். வெளியானது அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல். இலங்கையின் புதிய பிரதமர் ஜார் அசில் வெளியிட்ட தகவல். மதுபானம் மற்றும் உயர் விலை அதிகரிப்பு. இலங்கையில் அனைத்து அரச அரை அரசாங்க தனியார் மற்றும் தோட்ட தொழிலாளர்களும் ஹர்த்தாலுக்கு தயாராகி வருகின்றனர். எதிர்வரும் 6ஆம் தேதி நாடு தழுவிய ஹர்த்தால் நடத்தப்படும் என தொழிற்சங்க ஒருங்கிணைப்பு நிலையத்தின் உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். அதற்கமைய அன்றைய தினம் அனைத்து அரச அரை அரசாங்க தனியார் மற்றும் தோட்ட தொழிலாளர்களும் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவார்கள் என்று உறுப்பினர்கள் குறிப்பிட்டுள்ளனர். அன்றைய தினத்தில் நாடு முழுவதும் உள்ள அனைத்து நகரங்களிலும் கிராமப்புறங்களிலும் உள்ள மக்கள் அரசாங்கத்திற்கு எதிராக வீதிகளில் இறங்கி போராட்டம் நடத்துவார்கள் என்று உறுப்பினர்கள் தெரிவித்தனர். இலங்கையின் பொருளாதார நெருக்கடிக்கு காரணமாக ராஜபக்ஷ குடும்பம் பதவி விலக வேண்டும் என்று இலங்கையில் நடந்த கருத்து கணிப்பில் பெரும்பாலானோர் கருத்து தெரிவித்துள்ளனர். நாட்டின் வரலாறு காணாத பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கின்றது. இதன் பாதிப்புகள் தொடர்பில் மாற்றுக் கொள்கைக்கான மையம் என்ற அமைப்பு இலங்கை முழுவதும் கருத்து கணிப்பு நடத்தியது. 88% பேர் தாங்களோ அல்லது தங்கள் குடும்பத்தில் ஒருவரோ சமையல் எரிவாயு, எரிபொருள், பால்மா, உரம் போன்ற அத்தியாவசிய பொருட்களை பெற நீண்ட வரிசையில் நின்று கஷ்டப்பட்டதாக கருத்து தெரிவித்தனர். 10 இல் 9 பேர் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவே பதவி விலக வேண்டும் என்றும், ராஜபக்ஷ குடும்பம் இலங்கை அரசியலில் இருந்து விலக வேண்டும் என்றும் கருத்து தெரிவித்தனர். 87% பேர் இலங்கை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவும் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கைக்கு ஆதரவு தெரிவித்தனர். நாட்டின் அரிசிக்கான உச்சபட்ச சில்லறை விலையை நிர்ணயித்து அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த அறிவித்தல் நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் வெளியிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் வெள்ளை, சிவப்பு, 4 கிலோ அரிசி ஒன்றின் விலை 220 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வெள்ளை, சிவப்பு, சம்பா அரிசி கிலோ ஒன்றின் விலை 230 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கிடிச்சம்பா கிலோ ஒன்றின் விலை 260 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் தற்போதைய அரசாங்கத்திற்கு எதிராக மக்கள் ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்து வரும் நிலையில் மற்றொரு மக்கள் பிரதமர் மஹிந்த பதவி விலகுவாரா, விலக மாட்டாரா என்ற செய்திகளே அதிகம் பேசப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் பௌத்த மகாநாயக தேரர்களின் அறிவுறுத்தலுக்கமைய பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ பதவி விலகினாலும் புதிய அரசாங்கத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தரப்பில் பிரதமர் ஒருவர் நியமிக்கப்பட மாட்டார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் தகவலை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் பசல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். மதுபான போத்தல் ஒன்றின் விலை 80 ரூபாவினாலும் பீர் போத்தல் ஒன்றின் விலை 10 ரூபாவினாலும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த விலை உயர்வு குறித்து மதுபான நிறுவனம் கலால் திணைக்களத்திற்கு அறிவித்துள்ளது. போக்குவரத்து மூலப்பொருட்கள் உள்ளிட்ட செலவுகள் அதிகரித்து வருவதால் மதுபான மற்றும் பீர் நிறுவனங்கள் விலையை உயர்த்தியுள்ளன. அரசாங்கத்தால் கடந்த வரவு செலவு திட்டத்தில் அரசுக்கு மற்றும் பீர் மீதான வரி அதிகரிக்கப்பட்டதன் பின்னர் இதுவரையில் எந்தவித வரி அதிகரிப்பும் மேற்கொள்ளப்படவில்லை என கலால் திணைக்களத்தில் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். முழுமையாக முடங்க போகும் இலங்கை. ராஜபக்சர்களுக்கு பேரடி, இலங்கையில் கருத்து கணிப்பில் வெளியான தகவல். வெளியானது அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல். இலங்கையின் புதிய பிரதமர் ஜார் அசில் வெளியிட்ட தகவல். மதுபானம் மற்றும் உயர் விலை அதிகரிப்பு.